தருமபுரி மாவட்ட ரஜினி மக்கள் மன்றம் பொறியாளர் அணி அறிமுக கூட்டம் நமது மாவட்ட செயலாளர் திரு மகேந்திரன் சார் தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள இணை செயலாளர் திரு ஞானபலமன்னார் மற்றும் திரு சாய் செந்தில்குமார் மற்றும் ஏனைய மாவட்ட மாநில ஒன்றிய நகர பொறுப்பாளர்களும் மற்றும் இங்கு திரளாக வந்துள்ள நமது மன்ற காவலர்கள் மற்றும் மக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு பாசத்தோடு வரவேற்கிறேன். இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள பொறியாளர் அணி செயலாளர் திரு சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வர்த்தகர் அணி சார்பாக நாங்கள் ஒவ்வொரு நகரம் சார்ந்தும் உறுப்பினர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்துள்ள அனைவருக்கும் தொழில் செய்பவர்கள் தெரிந்தோராயிருப்பினும் பழக்கமாயிருந்தாலும் நம்ம வர்த்தகரின் சார்பாக அவங்கள இணைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வர்த்தகர் அணி சார்பாக ஒரு அறிமுக கூட்டம் ஏற்பாடு செய்யலான்னு சொல்லி மகேந்திரன் சார்ட்டையும் அனுமதி கேட்டிருக்கோம். அவர் அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் நவம்பர் 25ஆம் தேதி வர்த்தகர் அணி கூட்டம் ஏற்பாடு செய்யப்படும். அதிலும் தாங்கள் அனைவரும் மற்றும் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் கூட்டிகிட்டு வந்து கலந்து இது சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதே வந்து என்னுடைய அழைப்புதலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரஜினி சார் பற்றி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ரஜினி சார் வந்து ஒரு தன்னுடைய சுயசரியில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து சினிமாவை நான் வெற்றி பெற்றதுக்கு முழு காரணம் கடவுள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து என்னுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்ததும் நான் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் சினிமாவில் இந்த ஒரு உற்சாகி இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாவற்றையும் கடவுளே பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்திருந்தேன்னா இன்றைக்கு இன்றைக்கும் பஸ் கண்டக்டராக இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த பத்திரமான உத்தியோகத்தை கண்டக்டர் உத்தியோகத்தை கூட விட்டுட்டு சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த முயற்சியும் அவருக்கு இருந்த தன்னம்பிக்கையும் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அது போல கடந்த டிசம்பர் மாதமே தலைவர் அரசியலிலும் தன்னுடைய முத்திரையை பதிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய முத்திரையை வரும் காலங்களில் கண்டிப்பாக அவர் பதிப்பார்னு அவருக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு. அடுத்த தேர்தலில் அவர் 234 தொகுதியிலும் போட்டிட்டு அவர் தான் முதல்வராக வருவார்ன்ற தன்னம்பிக்கை அவருக்கு இருக்கு. நாமளும் அது போல அவருடைய முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் செயல்படணும். அவருக்கு எல்லா வகையிலையும் அவர் கரங்களை வலுப்படுத்த நாம சிறப்பாக செயல்படணும் வேண்டி கேட்டுக்கிறேன். கடைசியாக அனைவருக்கும் ரஜினி மக்கள் மன்றம் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு அந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.